So I continue the last class. A asked 9000 says B 15, C 40,000, 4000 sorry, D 12,000, E 4000, F 6000, totally 50,000 says they asked. But the company have only 40,000 shares, so it couldn't allow only 40,000 shares it, but the public asked 50,000. So instead of giving what they asked, if they allotted less number of shares, means the company can able to pay the 40,000 shares to 50,000 members. அதாவது ஒவ்வொரு ஷேர்ஹோல்டர்ஸ் கேட்குற ஷேரை அப்படியே கொடுக்காம கொஞ்சமாக குறைச்சி குறைத்து கொடுத்து அவங்க கேட்ட ஷேரை விட குறைத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அப் டு எஃப் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், கேட்குற ஷேரை வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். தட் இஸ் கால்டு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். தட் இஸ் இப்போ ஏ ஆக்சுவலாக ஃபோர் இ வந்து 4000 கேட்குறாங்க, எஃப் வந்து 6000 கேட்குறாங்க, டோட்டலி 10,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நினச்சா இஎஃப்ஐயை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஎஃப்ஐ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இவங்க இஎஃப்ஐ நம்ம கேன்சல் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கேட்ட சேரை விட குறைச்சி குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஈவன் 40,000 சேர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வி கேன் அலாட் ஃபார் 50,000 சேர்ஸ். சி 9,000 சேர்ஸ் ஏ கேட்டிருக்காங்க, நான் அவருக்கு 8,000 அலாட்மெண்ட் பண்ணுறோம். பிக்கு 15,000 கேட்டிருக்காரு, பட் நம்ம 10 தான் அலாட்மெண்ட் பண்ணுறோம். சி 4,000 கேட்டிருக்காரு, பட் 2,000 நம்ம தரப்போகிறோம். அதே மாதிரி டிக்கும் அதே மாதிரி, இக்கும் அதே மாதிரி, எஃப்புக்கும் 6,000 கேட்டிருக்காரு. சில நேரம் 6,000 அப்படியே நமக்கு நம்ம அலாட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ இது மொத்தத்தை ஆட் பண்ணால் மேலே 50,000 சேர்ஸ் வருது, இங்கே கீழே எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அப்படின்னா 40,000 சேர்ஸ். இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு திஸ் 40,000 சேர்ஸ் டு 50,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தரப்போகிறோம். அப்போ எப்போ வி ஆர் கோ அலாட் ஒன்லி 40,000 சேர்ஸ் ஒன்லி, 40,000 சேர்ஸ் ஒன்லி, பட் வி அலாட் ஃபார் த 50,000 ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் தட் இஸ் எஃப் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ டோட்டலி சி அப்ளிகேஷன் மணி ஏ வந்து ஆக்சுவலாக 9,000 அப்ளிகேஷன் மணி 2 ரூபீஸ்னால் டோட்டலி ஹி பெய்ட் 18,000, பட் வி அலாட்டட் ஒன்லி 8,000 சேர்ஸ் ஒன்லி. ஸோ ஹி ஹேஸ் டு பே 16,000 ஒன்லி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 16,000 ஹி பெய்டு 18,000. ஓகே, சி 2,000 ஹி பெய்டு எக்ஸ்ட்ரா. திஸ் 2,000 மஸ்ட் பி மூவ்டு டு த அட்ஜஸ்டட் டு த அலாட்மெண்ட் இஸ் கால்டு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். அதாவது அவருக்கு 9,000 சேர்ஸ் அவர் அப்ளை பண்ணிக்காரு, டோட்டலாக அவர் 18,000 கட்டியிருக்காரு, பட் ஆனால் நம்ம அவருக்கு 8,000 சேர்ஸ் தான் நம்ம அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் 8,000 இன்ட்டு 2 சீக்குவல் டு 16,000 கட்டினாலே போதும், 16,000 அப்ளிகேஷன் பண்ணி கட்டினா போதும். ஆனால் அவர் 18,000 கட்டியிருக்காரு, அப்போ அவரோட 2,000 ஒன்று ரீஃபண்ட் பண்ணலாம், அல்லது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட்டுக்கப்போ அவருக்கு 8,000 சேர்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ இந்த 2,000 எதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அலாட் பண்ண சேர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் தட் பி ஆல்சோ பி 15,000 சேர்ஸ் கேட்டிருக்காரு, பட் ஆனால் நம்ம அவருக்கு எவ்வளோ தரப்போகிறோம், 15,000 இன்ட் 2 சீக்குவல் டு 30,000 அவர் வந்து கட்டியிருக்காரு, பட் ஆனால் அவருக்கு 10,000 நம்ம அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 10,000 இன்ட் 2 சீக்குவல் டு அவர் 20,000 கட்டினாலே போதும். அப்போ ஆனால் 30,000 அவர் பே பண்ணியிருக்காரு, ஸோ ரிமைனிங் 10,000 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ஸோ ஐ திங்க் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் மீன்ஸ் giving less number of shares than the shares applied for is called prorata allotment. So now actually in the journal entries, usually journal entries cash entry, transfer entry and refund entry, so far we have some. Now we are going to see